கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும், இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் சாதகம், ஒரு பக்கம் சுமார். அப்போ பண்ணலாமா வேண்டான்னா வெயிட் பண்ணுங்கள். கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம். நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குங்கிறதுக்காக உரி பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, உங்கள் லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. குறிப்பாக எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் உறவுகளை பலப்படுத்துங்க. இளைய சகோதர சகோதரிகளாகட்டும், நெருங்கிய உறவினர்களாகட்டும், பக்கத்து வீட்டு நெய்பர்ஹவுஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், அது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்க வாங்கலாம், அதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் என்ன காரண காரியத்துக்கு கடன் வாங்கினீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகாது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக இருங்க. வேலையில் கவனமாக இந்த வாரத்தில் இருங்க, இது ரொம்ப முக்கியம். தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கவனமாக பண்ணுங்கள். பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடைக்க வாசிங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறதோ மற்ற ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம். குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், தெய்வ தரிசனத்தை கூட்டுங்க.